வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்களுக்கு முன்னாடி ஐயா படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கவிதாலயா நிறுவனத்திலேருந்து ஒரு 2-3 ரிப்போர்ட்டுங்களை தென்காசிக்கு கூபேல அனுப்பிச்சிருந்தது. என் கூட ஒரு 2-4 ரிப்போர்ட்டர்கள் வந்திருந்தார்கள். அங்கே போய் இறங்கினோடனே நெப்போலியன் சரத்குமார் காம்பினேஷனில் அரி பரபரப்பாக ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு இருந்தார். எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாளில் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சார் சார் இருங்க இருங்க, இந்த படத்தோடைய கதாநாயகி புதுமுக நாயகி வராங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ என்னால் பிரிண்ட் மீடியா தான், அவ்வளோ பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின் பொழுது, என்னங்க வந்து இருங்க இங்கே ஓகேங்க, அடுத்தடுத்து அங்கே ப்ரெஸ் மீட் இருக்குது, ஷோ இருக்குது, வந்து 2 நாள் ஆகிடுச்சுன்னா, இல்லை சார் அவங்க குளத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இதன் பிறகு தான் அவங்க காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட்டு வந்துடுவாங்க. வந்து அப்படியே போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பத்திரிகையில் ப்ரொசரும் ஆச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். முதல் படம் வேறு அப்படின்னு கதாநாயகி பேர் என்னன்னா நயன்தாரா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை யாருக்குமே, அந்த யார் எப்படி வருவாங்கன்னு சினிமாவில் கணிக்கவே முடியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் வந்தாங்க, வந்து நயன்தாரா வந்து அப்புறம் பேசிட்டு இந்த பொண்ணு தாங்கன்னு எல்லாருக்கிட்டே எல்லாருக்கிட்ட ஒரு பவ்யமான வணக்கத்தை சொல்லிட்டு வழக்கம் போல் வந்தேன். இன்றைக்கி நைட் வந்து இந்த பார்டர் கடை பரோட்டா குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அங்கே வந்து சாப்பிட்டு எல்லோரும் போயிட்டு அங்கே சரத்குமார் சார் அப்புறமா வந்து நெப்போலியன் எல்லாம் காரில் உட்காந்துருந்தாங்க. மற்ற நாங்களாம் அப்படி வெளியே சாப்பிட்டோம். நயன்தாரா வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் கேரளாவில் வந்து ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க இந்த பார்டர் கடை பரோட்டாவையும் சிக்கனையும் அப்படின்ட்டு நின்று அப்படியே சாப்பிட்டு ருசித்து அப்படி என்ன சொல்கிறது அப்படி ஒரு பெருமையாகி, அப்புறம் வழக்கம் போல் ஒரு இன்டர்வியூ எடுத்து மறுநாள் அதுக்கடுத்து நாள்லாம் பத்திரிகையில் வந்தது. அதன் பிறகு நயன்தாரா இவ்வளோ பெரிய நடிகையாக வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, பெரிய உச்சிக்கு போயிட்டாங்க. வந்து அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வந்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த அம்பானி வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியிருக்காங்க, நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் கலந்துக்கிட்டாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா பாலிவுட் பிரபலங்கள், கிரிக்கெட் பிரபலங்கள் அப்படின்னு உலக கோட்டீஸ்வரன் கூப்பிட்டா யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அட்லியும் போயிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜவான் இல்லைன்னா நிச்சயமாக வந்து நயன்தாராக்கெல்லாம் ஒரு அழைப்பு வந்திருக்காது, மேபி அதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, நீங்கள் அம்பானி வீட்டுக்காவது போங்க, கும்பானி வீட்டுக்காவது போங்க, அது உங்கள் விருப்பம் வந்து. ஆனால் அதே சமயம் ஜவான் ஒரு படம், அதற்கான சென்னையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நடக்குது, ஷாருக் கான் வந்திருக்காரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தின் மீது, அது உங்களுக்கு முதல் பாலிவுட் படம், அந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்திருந்தா என்ன அப்படின்ட்டு நான் கேட்கல. சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் வந்து கொட்டி தீர்க்கிறார்கள், அதுதான் உண்மை. இது நயன்தாரா ஜவான் படத்துக்கு மட்டும் கிடையாது, பல ஹீரோயின்கள் பல ப்ரொடியூசர்களை இந்த ப்ரொமோஷனுக்கு வராமல் கண்ணீர் வடிக்க வைக்கிறதே வேலையாக போயிடுச்சு. வந்து இது என்னன்னு கேட்டால் அது ஒரு பேஷன் அப்படின்றாங்க. வந்து ஹீரோக்கள் இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் வரதில்லை அப்படின்னா அது ரைட்டு, அவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்லை, அப்புறம் வந்து பேட்டி கொடுக்கறதில்லை, அது ஒரு நாகரிகமான இதுவாகி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் மட்டும்தான், அப்புறம் இன்றைக்கி மாறுறாருன்னு தெரியல சொல்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாம் ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க வந்து. ஏன்னா அஜித் வந்து தொடர்ச்சியாக யாரையும் பார்க்குறதில்ல இல்லைங்களா, எந்த விழாக்களும் வரதில்லை, அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. தனுஷ்லாம் எப்போ ஆயிடுச்சு மீட் பண்ணி. அதே போல் வந்து இந்த கதாநாயகிகள் பெரும்பாலும் வந்து இந்த ப்ரொமோஷன், அந்த ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, அப்புறம் வந்து சக்ஸஸ் மீட்டு, ப்ரெஸ் மீட்டு, எதுக்குமே வரதில்லை. சில பேர்லாம் நாங்கள் வந்து தானே அந்த படம் ஓட போகுது, இல்லை நாங்கள் வராதனால தான் அந்த படம் ஓடாமல் இருந்துச்சா, இந்த மாதிரி எனக்கு கேள்விலாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க இந்த ப்ரெஸ் மீட்டு, சக்ஸஸ் மீட்டு, ட்ரெய்லர் வெளியிட்டு விழா இதெல்லாம் வைக்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் வந்து? அது ஒரு ஆதங்கம் தான். அது அம்பானி வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு போக தெரிஞ்ச நயன்தாரா ஜவானுக்கு வர வேண்டும், மற்ற படங்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் ஒரு நியாயமான கோரிக்கை. இது நயன்தாரா மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி முன்னணியில் பின்னணியில் உள்ள அத்தனை கதாநாயகிகளும் தயவு பண்ணி இவ்வளோ கோடிகளை போட்டு படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ரொமோஷன் உதவியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ மீடியாக்கள் வந்து பசியோடு இருக்கிறாங்க வந்து கண்டென்ட் கிடைக்குமான்னு, நீங்கள் ஏதாவது பேசுனா அந்த கண்டென்ட் அவங்களுக்கு பெரிய உபயோகரமாக இருக்கும். இந்த மீடியாக்கள் பசியோடு இருக்குது அப்படின்பொழுது அந்த பசி எவ்வளோ நான்சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சமீபத்தில் தெரிந்தது. இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் விஜயாண்டனுடைய அந்த செல்வ மகளை பறிகொடுத்து முடியவே முடியாது. அந்த வீட்டு முன்னாடி இருந்த அந்த மீடியாக்கள், கேமராக்கள், அப்புறம் வந்து வளர்ந்தவங்க போனவங்க, அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர், அவங்கள போய் ஒரு மீடியா நண்பர் போய் கேட்குறாரு. நண்பர்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்கள் கிளாஸ் கிடையாதுங்க அந்த பொண்ணுன்னா, இல்லை இல்லை எப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப போய் கேட்குறது எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது வந்து உச்சக்கட்ட அநாகரிகம்னு கூட சொல்லலாம்.
அதை விட உச்சக்கட்ட அநாகரிகம் எது தெரியுங்களா? அந்த குழந்தையை வந்து நல்லடக்கம் செய்வதற்காக குண்டு மறாங்க இல்லைங்களா, குண்டு மன்னோன்னு அந்த கல்லறைக்கு, அங்கே அந்த திருப்பலி அப்படின்னு கிறிஸ்துவர்களுக்கான ஒவ்வொரு மதத்திற்கான ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. வந்து இப்போ இந்துக்கள் வந்து அங்கே பாடியை குளிப்பாட்டும் பொழுது ஆணை குளிப்பாட்டும் போது பெண்கள் யாரும் இருக்கக்கூடாது, பெண்ணை குளிப்பாட்டும் போது ஆண்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னாங்க. அதுமாதிரி அவங்க அந்த திருப்பலின்ற அந்த இதுவை பண்ணும்பொழுது யாரும் இருக்கக்கூடாது, அது ஒரு புனிதமான இது. அங்கே கொண்டு போய் ரெண்டு கேமரா உள்ளே வைக்கிறான்னா எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமாக இருக்குது. வந்து எல்லாம் ஒரு ஒரு வரைமுறையே கிடையாதுங்களா? இது மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து இது வந்து என்னென்னா உங்களுக்கு வியூஸ் வேணும், அப்புறம் வந்து உங்கள் டிஆர்பியில் வந்து முன்னணியில் வரணும், லேக்ஸை தாண்டி மில்லியன்ஸில் வந்து நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்ற வந்து உச்சக்கட்ட வெறியோடைய பிரதிபலிப்பு தான் இது. பல பேர் வந்து இந்த மீடியான்னு இல்லாமலே, அதாவது செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு என்ன அர்த்தம் தெரியாத ஆட்கள்லாம் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து முக சுழித்தது வந்து இந்த மீடியாக்கள் இது பார்த்து தான். குறிப்பாக அந்த இறுதிச் சடங்கு செய்தப்போ வந்து ரெண்டு கேமரா உள்ளே வந்து விட்டது. வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாங்க, என்னென்னா அஜித் அவருடைய தந்தை மறைவிற்கு ஒரு அறிக்கைக்கு உடனடியாக காலையிலேயே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். இது வந்து இந்த இறுதிச் சடங்கு வந்து எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட இது அப்படின்னு நாகரிகமான ஒரு இது சொன்ன, யாரும் வராதீங்க அப்படின்னு நேரடியாக வந்து சொல்லாமல் இது வந்து குடும்ப உறவினர்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு இதை விட உச்சக்கட்ட நாகரிகம் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த வீட்டுக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேமராவை போட்டுட்டு அந்த இறுதி ஊர்வலத்துக்கு பின்னாடியே போய் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடுகாட்டில் அந்த மின்மயானத்தில் வச்சு இது பண்ணும் பொழுது அங்கேயும் இதே போல தான் வந்து ஒரு கலவரம் பண்ணது. வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உச்சக்கட்ட வெறுப்பை வந்து உண்டாக்கி விடும். அது எப்படின்னு சொல்கிறது தெரியல. வந்து இனியாவது அந்த மீடியா நண்பர்கள் அவங்களா ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும் என்பது தான் என் ஆசை. வந்து நீங்கள் வந்து ஃபாரின்ல வெளிநாடுகளில் பாருங்கள், ஒரு சின்ன கயிறு தான் கட்டியிருப்பாங்க, கயிறு கூட கிடையாது, ஒரு நூல். அந்த நூலை தாண்டி ஒரு கேமரா கூட வெளியே போகாது, அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. வந்து அதுதாங்க வந்து ஒரு டிசிப்ளின். வந்து இங்கே தான் காட்டுத்தனமாக போய் விழுறது. இதை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம், இந்த மீடியாக்களாக அதாவது வந்து மனிதனை பார்த்து திருந்தா விட்டாள்ன்ற மாதிரி தான் அது, அவங்களா திருந்தா தான் உண்டு. சரி, அப்படியே வரும்போது ஜேசன் சஞ்சய் விஜயோடைய மகன் எப்போ அவர் படத்தை ஆரம்பிக்க போகிறாரு, யார் ஹீரோ, திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயமாக பேசிக்கொண்டிருந்த பொழுது ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்னென்னா ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் கவின் நடிக்கப் போகிறார் அப்படின்னு. இன்னையா வந்து அதர்வா பேர் இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் பேர் இருந்தது, அனிருத் இருந்தார், விஜய் சேதுபதி இருந்தார், அஜித் இருந்தார், கடைசியில் கவினுக்குள்ளே வந்துருச்சுன்னு. ஆனால் அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறது, கதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரெண்டு பேர் கொண்டு, துருவ விக்ரமுக்கும் அதர்வாவுக்கும். இந்த துருவ விக்ரம் இல்லைன்னா அதர்வா, அதுக்குள்ளே வந்து ரகுமானுடைய பையனை வந்து மியூசிக் டைரக்டராக உள்ளே கொண்டு வரணும். இப்படியாக இருக்கும்பொழுது விஜய் தன் மகனுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ்னு ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு தகவல் இது. என்னென்னா வந்து இதையல் இப்படி இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு படத்தில் சேர்ந்தேன்னா நெப்போட்டிசத்துடைய உச்சக்கட்டம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அந்த விமர்சனத்துக்கு முதல் படத்தில் வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தந்தையுடைய அனுபவம் என்னான்னு வந்து ஜேசன் சஞ்சய்க்கு தெரியும். 67 படம் முடிச்சுட்டு இப்போ 68வது படத்துக்குள்ளே வரப்போகிறார். 50 வயதுக்கு மேலே இருக்கிறது, ஒரு இயக்குனருடைய மகன், இயக்குனருடைய பேரன் இவர். அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கவினுக்கு வந்து இது நின்று இருக்குது. கவினுக்கு ஒரு பக்கம் இந்த வருடம் வந்து கவினுக்கான வருடம்னு நினைக்கிறேன். வந்து ஜாக்பாட் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் லைக்கா ப்ரொடக்ஷன், ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் கவின் நடிக்கிறாரு. மியூசிக் வழக்கம் போல் அனிருத் தான் இருக்கும், அதில் எந்த மாற்றம். ஏன்னா அனிருத் நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கிறாருன்னா கூட, ஏன்னா விஜய்க்காக விஜய் மகன் இயக்கிற படம்னு வந்து அது ஒரு பெரிய அழைப்பு இருக்கு இல்லைங்களா. என்ன தான் பண்ணியிருக்காரு, இப்போ விஜயை கொண்டாடுற ரசிகர் பூரா வந்து ஜேசன் சஞ்சயை கொண்டாட போகிறாங்க, மற்ற ரசிகர்கள் வந்து என்ன தான் வந்து ஒரு படம் எடுத்திருக்காருன்னு போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும். இது ஒரு பெரிய படமாக மாறும், பெரிய படமாக இருக்கும். ஏன்னா லைக்காக பண்ணுறாங்கன்னா சாதாரண படமாக இருக்காது. கவினுக்கான ஒரு ஃபேன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, அதனால் இது ஃபைனல் ஆகியிருக்குது. மார்க் ஆண்டனி படத்துடைய சக்ஸஸ் மீட்டு நடந்தது, பயங்கர உற்சாகம் எல்லாருடைய முகத்திலும். விஷால் முகத்தில் வந்து 1000 வாட்ஸ் பல்பு அப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இரும்புத்துறைக்கு அப்புறம் அப்படி ஒரு சக்ஸஸ் அவர் பார்த்துருக்காரு. அப்படி பார்க்குறவங்கலாம் வந்து பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு பேசிகிட்டு இருந்தார். மைக்கை பிடிச்சார், பிடிச்சவொடனே மகிழ்ச்சியை கொட்டி தீர்த்தார். அதில் சொன்னதே பெரிய ஹைலைட் என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் நான் நடிக்கிறேன்னு ஒன்று ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது. யார் யாரோ ஃபோன் பண்ணி அவர் டைரக்ஷனில் அணை அடிக்கிறீங்க, அவர் டைரக்ஷனில் அணை அடிக்கிறான்னு எனக்கே ஒரு கட்டத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாரு. என்ன காரணம்னா அந்த திருஷாலன் நினைந்தாரா, அது கூட பரவாயில்ல விடுங்க,
அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் சிம்பு படம் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதனுடைய கான்ட்ரவர்சி இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. மைக்கேல் ராய்பன் இன்னைக்கும் வந்து கொட்டி தீர்க்கிறாரு ரெட் கார்டு விஷயம்லாம் அதனால தான் வந்திருக்குது. அது ஒரு இன்னும் வந்து அது ஒரு எதிர்மறையான கருத்துள்ள ஒரு படமாகவே இருக்கு. அதை தான் விஷால் சொல்லிட்டு இருந்தார் வந்து யார் யாரோ முகம் தெரியாத ஆட்கள் எங்கேருந்தோ ஃபோன் வந்து என்னடா ஆதிக்கு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, நீ வந்து எவ்வளோ எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருக்க அப்படின்னு நானே கேள்வியாக கேட்டேன் அவர்கிட்ட. இல்லைண்ணா இந்த படம் பண்ணுங்க, நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. நான் கூட படம் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் படம் போக போக ஷூட்டிங் போக போக இன்றைக்கி ஆதிக்கோட திறமை என்னான்னு தெரிஞ்சுது. அது முழு படமாக வந்து இன்றைக்கி ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டமாக அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்போது முழுக்க முழுக்க இது ஒரு டைரக்டருக்கான படங்க. என்ன ஆடியன்ஸுக்கு என்னென்ன ஃப்ளேவர் அதில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து மிகச்சரியாக கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கி வெற்றி படமாக மாற்றிருக்காரு. 6 நாளில் 62 கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பாக்ஸ் ஆஃபிட்டு அந்த குழுவுக்குள்ளே என்ன சொல்கிறது 100 கோடி கிளப்புக்குள்ளே அது வந்து ஜாயின் பண்ணிடுச்சு அந்த படம். இந்த படத்தில் பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னால் இன்றைய அந்த இளைஞர்கள் இன்றைய ரசிகர்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பாக வந்து டைட்டில் கார்டில் தளபதி விஜய்னு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விசில் சத்தம் குறிப்பாக அந்த அப்பா விஜய சூர்யா வந்து மகனை பார்த்து கேட்பார் என்னடா ஆடிஷன் போச்சுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைப்பா என்னை விட ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்திருந்தான் அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியே படம் பேர் என்ன அப்படின்னு வந்து அமராவதி அப்படியா அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு ஏதோ அஜித்குமார்னு அப்படின்னு அந்த டயலாக் முடிக்கிறதுக்குள்ளோ அந்த தியேட்டரே வந்து அப்படி கொந்தளிச்சு போயிடுச்சு வந்து. இதெல்லாம் என்னென்னா இதுதாங்க வந்து ஃபேன்ஸோடைய பல்ஸுன்ற விஷயம். இது மாதிரி நிறைய ஆதிக்க உள்ளே சேர்த்துருக்காரு. ஏன்னா சிலுக்கு வந்து 2K கிட்ஸுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இந்த சிலுக்கு காட்சி அப்படி எழுந்து வந்து விஜயசூரியா பேசுகிற அந்த டைலாக்கு பாடுற பாட்டு சிலுக்கை பார்த்து அவர் உருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கொண்டாடுது இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படம் தான். அது எல்லாம் தாண்டி அதகலம் ரணகலம் பண்ணவர் விஜயசூரியா மாற்றுக்கிறது இல்லை. அதை தான் வந்து விஷால் சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஜெயிச்சிட்டார். நமக்கு என்ன ஒரு டவுட் தோன்றுதுன்னா இந்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் முழுமையாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சிம்பு தலையிடாமல் இருந்தால் இந்த படம் இன்னைக்கு மார்க்கண்டனுமே அந்த படம் கொண்டாட்டமான படமாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசை பிஜிஎம்லாம் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்து குறிப்பாக ஒரு போஸ்டர் பெரிய வகையில் ஆயிடுச்சு. ஒரு சிகரெட் எதை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் தீப்பந்த மாதிரி இருக்கும் அதை சிம்பு வந்து அப்படி கொளுத்துற மாதிரி அது ஒரு டிராயிங்காக தான் இருக்கும் வந்து போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் வந்து அது அந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அந்த போஸ்டர். அது அந்த உருவம் குண்டான உருவம். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா இந்த காசி தியேட்டரில் டாக்கீஸ் கூட கிடையாது காசி தியேட்டரில் முதல் ஷோ நானும் நண்பரும் போய் பார்த்தப்போ ஒரு சிம்பு ரசிகர் அப்படி உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கற்பூர தீர்த்து அப்படி நிறுத்தினாப்புல அடப்பாவின் ஏன்னா பொதுவாக கற்பூரத்தை உள்ளங்கையில் எதுவும் ஏதோ வாழமட்டை இல்லை ஒரு தகரம் ஏதாவது வச்சுருந்தா இது பண்ணுவாங்க கையே ஓட்டையாகிற அளவுக்கு வந்து அப்படி ஒரு ஃபேன்ஸ் அப்படி ஒரு ஓப்பனிங். அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா படம் ஓட 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து பாதி தியேட்டரே காலி ஆகிடுச்சு. இதுதான் நினைக்க தோணுது இன்னைக்கு மார்க் ஆண்டனி வந்து இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கான படம் அது எப்படி மாறுச்சு அது மாதிரி வந்து அன்பானவன் அசராதவன் அடங்காதவனை வந்து சிம்பு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாருனா இன்னைக்கு வெற்றி மகிடத்தில் அந்த படமும் இருந்திருக்கும். ஒரு பக்கம் போகும்போது சிம்பு பேசும்போது கண்டிப்பாக வந்து தனுஷை பேசி ஆகணும். தனுஷுடைய கேப்டன் மில்லர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படம் தொடங்கினதுலேருந்து வரும் ஏகப்பட்ட சர்ச்சை குறிப்பாக அந்த தென்காசி குற்றாலம் பகுதியில் வனப்பகுதியில் எடுத்தபோது இந்த பாம்பெல்லாம் வெடித்து புலிகள் காப்பகத்தில் இருந்த விலங்குகள்லாம் மிரண்டு அப்புறம் அது எக்கச்சக்கமான பிளாஸ்டோ பாரிஸ்ன்ற அந்த ரசாயனம் கலந்த இதை வந்து செட்டு போட்டு அந்த நிலம்லாம் தண்ணீரெல்லாம் பாழாக போயிடுச்சுன்னு சொல்லி கேஸை போட்டு அதுலேருந்து மறுபடியும் மீண்டு வந்து மதுரையில் ஒரு மலையில் படம் எடுத்து அந்த மலைப்பகுதியும் வந்து மீனாக்குனாங்கிற மாதிரி சர்ச்சையெல்லாம் தாண்டி இன்றைக்கி படம் முடிஞ்சிடுச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 100 கோடி வசூல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கு. அந்த படம் டிசம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு இடையில் D50 இந்த படம் இயக்குவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் தனுஷ். தனுஷ் வந்து ஒரு நல்ல இயக்குனர்னு தெரியும். ஆனால் சைலண்ட்டாக ஒரு ஒரு படம் பண்ணி அந்த படம் வந்து பாதியிலே கைவிடப்பட்டது என்ன காரணத்துக்காக தெரியவே இல்லைங்க. அப்படி ஒரு படம் நடந்தால் பல பேருக்கு தெரியாது. ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் சார் உண்மையிலே தனுஷார நான் வந்து ஒரு அதாவது வந்து நடிகராக அவர் வந்து பார்த்துருக்குறேன் ஒரு இயக்குனராக வந்து நான் பார்த்துதாங்க தான் எப்படி ஃப்ரேம் வைக்கணும் எங்கே கட் சொல்லணும் எங்கே வந்து ஷார்ட் வைக்கணும் இது அத்தனையும் அதையும் தாண்டி நான் ஒரு லாட்ஜில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தப்போ பக்கத்து ரூமுக்கு பக்கத்து ரூம் நான் ஒரு வெடிகாலம் 4 மணிக்கு வந்து ரூம்லேருந்து மணி அடிக்கிற சத்தம்லாம் கேட்டுது இன்னையா மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு அவர் கதை அப்படி போய் தட்டி திறந்தா உட்காந்துக்கிட்டு இதுவெல்லாம் குளிச்சுட்டு பட்டப்பட்டியாக விபூதியெலாம் அடிச்சுட்டு
அவ்வளோ சாமி படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆன்மீகத்தில் அவ்வளோ பெரிய ஈடுபாடாக காலையிலே இருந்து ஸ்லோகெல்லாம் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அவருடைய பர்சனல், அதை தாண்டி அந்த படம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த D50 மேல ஒரு படம் பக்கம் எதிர்பார்ப்பு இருக்குது. கேப்டன் மில்லர் இப்பவே வந்து அந்த 100 கோடி கிளப்புக்குள்ள உள்ள வந்துருச்சு அப்படின்போது அது மேலேயும் ஒரு பெரிய ஆவல் உண்டாயிருக்கிறது. கடைசியா லியோ பேசாம எப்படிங்க இருக்க முடியும்? லியோவுடைய அந்த போஸ்டர் மேல ஒரு பெரிய கவனம் இருந்துகிட்டே இருக்கிறது. குறிப்பா அந்த போஸ்டர் தாண்டி 1100 ஸ்கிரீன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதில் ஏறக்குறைய 950 ஸ்க்ரீன்ஸ் வந்து லியோவுக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் மொத்தம் 26 ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது. அந்த 26 ஐமேக்ஸ் தேட்டரிலும் லியோவை வந்து திரையிடுவதற்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லியோ கொண்டாட்டம் 30 நாள் இருக்குது. 30 நாளும் 30 அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்னு லலித் சொல்லிட்டாரு, லோகேஷ் சொல்லிட்டாரு. போஸ்டர்ஸாக விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டர்ஸும் எடுத்து டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் விஜய் அப்படின்னு தான் பேசும் பொருளாக இருக்குது. இன்னும் லியோ சம்மந்தமான அப்டேட்டுகள் வரும்பொழுது சம்மந்தமாக பேசும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.